ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஆனிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சிக்கன் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். எலும்பில்லாத சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மல்லி இலை, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 2 முட்டை, 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜார்க்க மாற்றிட்டு அதை வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் அதில் இருக்கிற ஈரத்தில் அப்படியே நம்ம வந்து நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே, நம்ம சிக்கன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவால தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரும்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மூணையும் ஆட் பண்ணி இந்த மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கிறோம். சிக்கன் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பூண்டு அந்த இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் நம்ம நல்லா கொத்தி விட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஓரளவு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கரிஞ்சிடும். இப்போ ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வதக்கி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதை நான் வந்து அந்த 2 பொட்டேட்டோஸ் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆற வச்ச சிக்கன் இது கூட சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் அதை கூட சேர்த்துக்கிறோம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா உருண்டை உருண்டையாக பால்ஸ் மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து அதில் ஃபஸ்ட் பால் மாதிரி உருட்டிக்கிறேன். கட்லெட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா பால் மாதிரி உருட்டிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக இது பண்ணி சும்மா ரவுண்டாக ஒரு ஷேப் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இறுக்கமாக அதை வந்து உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக. இப்போது 2 முட்டை, அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்ஸை ஃபஸ்ட் வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கிறேன். நல்லா ரெண்டு சைடும் நல்லா முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணுறோம் ஃபுல்லாக ரெண்டு சைடு. அதுக்கப்புறம் சுற்றி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ எல்லாம் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி. இப்போ கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஷேலை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த கட்லெட் பீஸஸை வந்து நான் போடுறேன். ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சிக்கும்.
ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம புரட்டி விட்டு அடுத்த சைட் குக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு 4 மினிட்ஸ் ஈச் சைடு விட்டு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்லேயே சிக்கன் கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து டிப்பிங்க்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஆனி. பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.